शुक्लदुंड महाकाय कोडि सूर्य समर्प्रभ नुर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदां वेल वेल मुरुग ஜிவேல் முருகனுக்கரோகரா புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷியர். அனுதினமும் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. சில நபர்கள் எங்கிட்ட பார்க்கும்போது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னார். சார், எனக்கு வந்து இந்த பிராயஸ்தம் பண்ணால் இதெல்லாம் நடக்குமா, இந்த பிராயஸ்தம் பண்ணால் இதெல்லாம் நடக்குமா? பாருங்கள், உங்கள் ஹாரஸ்கோப்பில் வந்துட்டு முதல்ல அஞ்சாம் இடம், ஒன்பதாம் இடம், இல்லை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய பாவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கோச்சார் ரீதியோ, ஜாதக ஜென்ம ஜாதக ரீதியாகோ, அல்லது உங்கள் தசாபுத்தி ரீதியாகவோ குரு சம்மந்தப்பட்டிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த பண்ணா காரியங்கள் நடக்கும். இருந்தாலும் திக்கற்றோருக்கு தெய்வம்தான் துணைன்னு சொல்லுவாள். அப்படி தெய்வீக வழிபாடு பண்ண பண்ண நிச்சயமான நிறைய மாற்றங்கள் நம்மளுக்குள்ளே வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஒரு விஷயத்தில் ஆயிர விதமான டிஸ்ட்ராக்ஷன், அதாவது நம்மளுக்கு வந்து சில என்ன இங்கேருந்து இந்த இடத்துல மாறுது, என்ன இந்த இடத்துல மாறுதுங்கும் போது அந்த காரியங்கள் தடைபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள். இது நீங்கள் ஜாதகம் பார்க்குற வாழ்கிட்ட அல்லது என்னுடைய மாணவர்கள்ட்ட அதை நான் சொல்லிக் கொடுக்கறது, அதாவது பாடமாகவே சொல்லிக் கொடுக்கறது. நீங்கள் வந்து ஒரு காரியத்தை நோக்கி செயல்படணும். நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு சினிமாவில் நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்குன்னா அந்த சுக்கரன்லேயே அதை நோக்கியே நம்மளுடைய கோல் வந்து போயிட்டுருக்கணும். அந்த கோல் இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க. அதை விட்டுவிட்டு அவங்க வந்து இன்னொரு கால் இந்த பக்கம், இன்னொரு கால் இந்த பக்கம், அப்படி பல்வேறு விதமான யோசனைகள் இருக்கும்போது அந்த காரியத்தில் தடையாது, வேறு ஒன்றும் கிடையாது. ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆன்மீக கேள்வி, நேற்று நாம் கேட்ட கேள்வி, அதாவது காஞ்சிபுரத்தில் பெருமாள் கோயில், வரதராஜ பெருமாள், வரதராஜ பெருமாள் அவருடைய திருநாமம் வரதராஜ பெருமாள், ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயம். அந்த ஆலயத்தில் பார்த்துட்டோம்னா சுவாமிக்கு பள்ளி அந்த இடத்துல இருக்கும், அந்த பள்ளியை தொட்டு போகிற வழக்கங்கள் அந்த இடத்துல இருக்குது. ரொம்ப விசேஷமான ஆலயம், நினச்ச காரியத்தை அப்படி ஜெயித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவர் இந்த வரதராஜ பெருமாள். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா, நான் இப்போ தான் இந்த யூடியூப்பில் முருகாசேஸில் வந்து லைவ் பண்ணும்போது பார்த்துட்டேன்னா, இந்த வரதராஜ பெருமாளை கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அப்படி ஒவ்வொரு கோயிலை பற்றி நான் சொல்லிட்டுருக்கேன். அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தாலும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, அதாவது ராஜ கோபுரம் பார்த்துட்டேன்னா, அதாவது ஒற்றைப்படையா இரட்டைப்படை அந்த அடுக்கு இருக்குமா? அதுமாதிரி ராஜகோபுரங்கிறது எது? சுவாமிக்கு மேலே இருக்கிறது ஒரு கோபுரம் இருக்கேன், முன்வாசலில் ஒரு கோபுரம் இருக்கேன், அதை பற்றிய கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு அதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு உண்டான ஆன்மீக குட்டி ஸ்டோரி, இரண்டு பறவைகள் இருந்தது. அந்த ஒரு பறவை பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே காலையில் வருமா, எந்த அந்த கீழே இருக்கக்கூடிய குச்சியெல்லாம் எடுத்து பண்ணிகிட்டே இருக்குமா? இன்னொரு பறவை சொல்லுவான், வாழ்க்கைங்கிறது வாழ்கிறது, ஜாலியாக வாழலாம்ல, நீ என்ன எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு சொல்லிகிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் பொறுக்கி பொறுக்கி அதை குச்சியை கொண்டு போய் போட்டுகிட்டே இருக்க, கொஞ்சம் நேரம் நீ வந்து ஃப்ரீயாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லித்தான். இது இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டு ஒரு பொன்முறுவலாக சிரிச்சுட்டு நேரம் என்ன பண்ணிட்டு திருப்பி திருப்பி எடுத்து வச்சுட்டே இருந்தான். அப்போ திருப்பி இதை கொஞ்ச நாள் கழித்து கேட்டு தான், பேசாமல் ஜாலியாக இருக்கிறத விட்டு போட்டு நீ என்ன எப்போ பார்த்தாலும் இதை பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு கேட்டுதான். ஒரு சமயம் பெரிய காற்று வந்தது, சூற காற்று வந்தது. அப்படி காற்று வரும்போது அந்த மரமெல்லாம் அப்படி அழிஞ்சு அப்படி இப்படி 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 வீசிச்சு. இப்போ என்ன பண்ணோன்னு தெரியல. அப்போது அதனுடைய சின்ன சின்ன வீடுகள்லாம் பார்த்துட்டுலாம் ஒழிஞ்சு விழுந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த பறவை போய் உணவே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்து இந்த நேராக போய் இந்த பறவை போய் ஒரு இடத்துல, அதாவது ஒரு கல் இருக்கும், அந்த கல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடங்களில் போய் தங்கிறதுக்கு போச்சான். இப்போ இதுவும் கேட்டு தான், ஆஹா நீ எப்போ இந்த வீடு கட்டினா, நான் வந்து மரத்துக்கு மேலே இருக்கிற வீடு தான் நினச்சிட்டு இருந்தேன், அதை தான் நீ கட்டிட்டு இருந்தா நினச்சிருந்து, இது எப்போ கட்டின அப்போ அப்போ சொல்லித்தான். எப்போவுமே அப்பத்து காலத்தை ஜாலியாக கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் வரக்கூடிய சிந்தனை நமக்கு மறந்து போயிடும். சில சமயம் நல்லது நடக்கலாம், சில சமயம் எதிர்மறையாக கூட நடக்கலாம். என்றைக்குமே பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் இருந்தால் பத்தாது, நெகட்டிவ் திங்கிங்க்கும் நம்ம வந்து யோசித்து பார்க்க தான் செய்யணும். ஒருவேளை இந்த மாதிரி பேரிடர் வந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அந்த மாதிரி சிந்தித்தேன், அதனால தான் நான் அந்த வீடு கட்டினா போகாது, இங்கேயும் கட்டியிருக்கேன், இன்னொன்று இது மட்டும் கிடையாது, இன்னொரு இடத்துலையும் கட்டியிருக்கேன்னு சொல்லித்தான். அப்போ தான் யோசிச்சுதான், ஆஹா அப்போது உழைக்க வேண்டிய வயசில் கண்டிப்பாக உழைக்கணும், ஜாலியாக நம்ம வயசான காலத்தில் இருக்கிறது தப்பே கிடையாது, நமக்கு இதுதான் சரியான காலம், காற்றுள்ள போதே தூட்டுக்கொள்ளணும்னு நினச்சிதான். பாருங்கள், இந்த ஒரு சின்ன உதாரணம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உதவிகரமாக இருக்கும், அது இப்பத்து சமயத்தில். இனிமே நம்ம பண்ணக்கூடிய காரியம் இப்பத்து மட்டும் சிந்தனை இல்லாமல் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள், முழுமையான உழைப்பில் மனசை செலுத்தினால் நிச்சயம் உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரம் உதவிகாரமாக இருக்குங்கிறது சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைய தினத்தில்
பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 26/10/2020 சார்வரி வருஷம் ஐப்பசி மாதம் 10ஆம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். காலை 8:34 வரை பின்பு சதயம். இன்றைய திதி தசமி. மதியம் 12:36 வரை பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடகராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இனி சுப முகூர்த்த நாள் விஜயதசமி. அனைவருக்கும் விஜயதசமியுடைய நல்வாழ்த்துக்கு. விஜயதசமி அன்னைக்கு துர்கா லட்சுமி சரஸ்வதி சரஸ்வதி அம்பாளுடைய பூஜைகள் பண்ற வழக்கம். அதை பத்தி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சரி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளை பார்த்துட்டோம். இந்த தினத்தோட தினமா 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே சுபமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். சில காரணங்களில் சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா ரொம்ப வெயிட்டான விஷயத்தை தூக்கப்படாது, சில வழுக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, கவனமாக இருக்கணும். உடம்பு முடியலன்னா சற்று நிதானமாக செயல்படுறது நல்லது. இது முடியும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தவறே கிடையாது, 100% நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் ரொம்ப அதீதமாக ஒரு காரியத்தை பற்றி சிந்தனை வைக்கிறது தவறுன்னு சொல்லுவாள். அதனால் சில விஷயங்கள்லாம் எப்பவுமே பேலன்ஸ்டு மைண்டாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள் முன்னாடி ஒன்று பேசுவாள், பின்னாடி ஒன்று பேசுவாள், அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. விடாத உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய பொருள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். செலவாயிடுத்தேன்னு அப்பப்போ நினைப்பில் இருந்தாலும் நிறைவாயிடுத்தேன்னு சந்தோஷப்படுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு இன்றைய தின வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே நல்ல நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக நிறைய காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் வருத்தப்பட்ட நீங்கள் இனிமேல் வருத்தப்பட மாட்டேன், எல்லா காரியங்களிலும் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். ஒரு சில நேரங்கள் லாப நஷ்டம் சரிசமமாக இருக்கும், அதெல்லாம் பார்த்து செயல்படுவேன். சில நேரங்கள் திடீர்னு செலவாயிடுத்துன்னா ஐயோ சேர்த்து வச்சுட்டோமே செலவாயிடுத்தேன்னு யோசிப்பேன். ஆனால் திருப்பி வரவுகள் வரக்கூடியதாக இருக்கும். கொடுக்க வரவு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. செலவு பண்ண எல்லா காரியங்களும் வெற்றியாகும். விடா உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் பலனை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதுமாதிரி விவசாயம் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம், பூமி சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே நல்ல நாள். இப்போ 2-3 நாளாக இருந்த பிரச்சனை தீர்ந்ததுப்பா தைரியமாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். இன்றைக்கி நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் எடுத்துக்கணும். தெய்வீக வழிபாடு துணை இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஜோதிடம் ஜாதகம் போன்ற விஷயங்களில் ரொம்ப நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். கோயில் மடப்பள்ளியில் வேலை செஞ்சுட்ருக்கா, அர்ச்சகராக இருந்துகிட்ருக்கவா, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா யோகா ஆசிரியராக இருந்துகிட்ருக்கோம், ஆன்மீக சம்பந்தமான துறைகளில் இருந்துகிட்ருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். வீட்டில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் பற்றி பேசுவீங்க, சீமந்தம் போன்ற விஷயங்களை பற்றி இன்றைக்கி பேசுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே ஒவ்வொரு காரியம் பண்ணும்போது முந்தி இலவசமாக பண்ணிப்போம் அப்படி கிடையாது. எதாவது யூஸ்ஃபுல் ஆகணும் யோசிச்சு யோசிச்சு பண்ணுவேன். ஃபோனில் எல்லா விஷயத்தையும் பேசும்போது கவனம் என்பது தேவை. ஒரு நபரை பற்றி இன்னொரு நபர்கிட்ட பேசும்போது இந்த நபர் போய் அங்கே சொல்லிவிடுவாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். பயந்த விஷயங்கள் ரொம்ப அதீதமான பயம் வேண்டாம். பதறாத காரியம் சதறாதுன்னு சொல்லுவாள். நம்மக்கிட்ட நேர்மையும் நல்லதும் இருக்கும்போது எதுக்காக பயப்படணும்? சில விஷயங்கள் சோதனையாக தான் வரத்தான் செய்யும், அதனால் பெருசாக வருத்தப்பட வேண்டாம். பூச நட்சத்திரத்துக்குலாம் இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். அதிகமான பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு. சிம்மராசி நேர்களே அப்பப்போ சில காரியங்கள் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், தாமதமாக இருந்துகிட்ருக்கும். அதெல்லாம் நினச்சி பெருசாக வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு இன்றைக்கி விட்டால் நாளைக்கு அந்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கும். சில காரியங்களில் நீங்கள்ன்றதே மற்றவ என்ன பண்ணா காலை வேலைகளில் கணவன் மனைவிக்குள்ள சில வித்தியாசமான பேச்சுக்கள் அவளை பற்றி சொல்லுவேன், நீங்கள் உங்களை பற்றி சொல்வேன், அது ரெண்டுமே ஒன்று தான். அதே சமயத்தில் பார்த்துட்டோன்னா நீங்கள் இவங்கள பற்றி அக்கறை எடுத்தாலும் அவங்க அவங்கள பற்றி அக்கறை எடுத்தாலும் நிச்சயமாக ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. நிறைய விஷயங்களில் ஒற்றுமைகள் இருந்திருக்கல், இன்றைக்கி ஏதோ அப்படி இருந்துட்டுருக்குன்னு நினச்சிக்கோங்க. பிரச்சனையை ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்காதிங்க, ரொம்ப நேரமாக நினச்சிட்டு இருக்காங்க. அரை மணி நேரத்தை பிரச்சனை அரை மணி நேரம் விஷயங்கள் தான். சின்ன விஷயங்களில் 3வது மனுஷாட்ட பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பற்றி சிந்திப்பில். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி நேரங்களே ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப விரும்பி விரும்பி அந்த காரியத்தை செய்யும் பொழுது அதில் சில தடைகள் வந்துன்னா கோபம் வரும். அதனால் திருப்பியும்
எந்த விஷயமும் தடைகள் இருக்கப்படாதுன்னு செயல்படுவேன். நிச்சயம் வெற்றியாக ஒரு 48 நாள் 90 நாள் மண்டல பூஜைகள் எடுத்து நீங்கள் பண்ணுவேன். அதில் வந்து அனுகூல்யம் ஒரு சில நபர்கள் நான் சொல்கிறத கேட்டேன். அதாவது இந்த 90 நாள் 48 நாள் மண்டல பூஜை இல்லைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. 90 நாள் 48 நாள் பூஜை நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்குது. சபரிமலைக்கே இருந்துட்டு இருக்கேன். நம்ம மாலை போடுறது 48 நாள் விரதம் இருக்கிற வழக்கங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா 54 நாள் வழக்கங்கள் இருக்குது. நட்சத்திர மண்டலங்க அந்த மந்திரத்துக்கு வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்படி 4 பாதம் 27 108ன்னு வருது. அதனால தான் மாலைகளில் கூட 108 விஷயங்கள் நம்ம போடுறது உண்டு. பூஜை புனஸ்காரங்கள்லாம் யார் இல்லை யார் வந்து இது சரியில்லைன்னு சொல்கிறாலோ அப்போ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க. ஏன்னா இறைவன் தான் எல்லாமே, அவன் இல்லாத ஓர் அணுவும் அசையாது. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்கள் இந்த ஒரு மண்டலம் எடுத்து பூஜை பண்ணுறது, இந்த விரதம் எடுத்து பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும், நினச்ச காரியங்கள் கை கொடுக்கும். அதே சமயத்தில் உங்களை அதாவது போற்றுவோர் போட்டுட்டும் தூற்றுவோர் தோற்றுவோம் எல்லாம் கண்ணனுக்கேன்னு சொல்கிற மாதிரி என்னுடைய செயல்பாடுகள் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற நினச்சி பண்ணுங்கள். நிச்சயம் வெற்றியாக இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே, அப்பப்போ சில விதமான தடங்கல்கள் வந்துட்டு இருக்கும், அதெல்லாம் தாண்டி போடுவேன். எதுவும் நீங்கள் பார்த்து பார்த்து பழகினாங்காட்டி ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியாது. வீட்டில் நிறைய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். கட்டிகிட்டு இருக்க வீட்டு தடங்கள் ஆச்சுன்னா திருப்பி கட்டுறதுக்குள்ளான யோகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில இடமாற்றம் உங்களுக்கு விசேஷ பலன்களை கொடுக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கை வேலை தேடுற வாழ்க்கை நிச்சயம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். பேங்க் சம்மந்தமான உத்தியோகம் டீச்சிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னா சில நேரம் ரொம்ப நேரம் ஃபோனாகவே பார்த்துட்டுருப்போம். 5 மணி நேரம் 6 மணி நேரம் நிறைய நபர்கள் அதாவது அந்த கம்பெனியே சொல்லி ரொம்ப நேரம் கையில் வச்சுக்காதுன்னு. அதனால் அதை ரொம்ப நேரம் பார்த்துக்கிறதோட பக்கத்தில் இருக்கிற மனுஷாட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது ஒரு உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்தோம்னா வெற்றி ஆகிடுவேன். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். சில காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா கால் சம்மந்தமான உபாதைகள் இருக்கும். ஆனால் அது பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏஜுக்கு உண்டான உபாதைகள் உடம்புல இருக்கதான செய்யும். அரசியல் ரீதியாக இருக்கிறவர்களுக்கு வெற்றி அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக, நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு லாபகரத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகள் படிப்பு விளையாட்டு பாட்டு இது போன்ற பல்வேறு விஷயங்களில் திறமையாக இருந்துருப்பா. சார் வெளியூரில் போய் என் குழந்தை படிக்கலாமா? தாராளமாக படிக்கலாம். எங்கே போனாலும் இவன் வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில நேரம் பார்த்துட்டுலாம் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, அப்பப்போ சில அலைச்சல்கள் இருக்கும். இதை பண்ணுறது அதை பண்ணுறதுங்கிற அலைச்சல்கள் நிறையா இருந்துருக்கும். அதை நினச்சி என்னப்பா அது இவ்வளோ சம்பாதிக்கிற வரையா வாங்கிட்டே இருக்கேன்னு அதெல்லாம் கிடையாது. நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். அதே மாதிரி போகக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபகரமாக கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய தொழில் கை கொடுக்கும். இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் ஷேர் மார்க்கெட்டில் போடுறவா. அதே மாதிரி அகலக்கால் பண்ணாமல் இருக்கிறது சரி. சில விஷயங்களில் தெரிந்து தெரியாமல் ரொம்ப பணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ போயிடுத்த போயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது. முன்னேற்றங்கள் உண்டு, கவலைப்படலாம். விடாத உழைப்பு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7 நிறமஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. மகரராசி என்பர்களே, சில காரியம் நடக்காதுன்னு நினச்சிட்டுருப்போம். அந்த காரியங்கள்லாம் வெற்றிகரமாக இருக்கும். சினிமா சம்மந்தமான துறையில் இருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. இசை பாட்டு டான்ஸு ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம். யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவருக்கு மேலும் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டு நான் பெரிய பதவியில் இருந்துருக்கோம், என்னடா அது எல்லாமே இருக்கா, நான் நிம்மதி இல்லைன்னு வருத்தப்படுவேன். அதெல்லாம் மாறிடும், கவலையே படாதீங்க. மனசில் நிம்மதி இந்த இருக்கிறது இது ரெண்டுக்குமே சம்மந்தம் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. ஆனால் ரெண்டுமே சம்மந்தம் இல்லாத நினச்சி நிம்மதியை மனசில் வச்சுருந்ததெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில விஷயம் புரியும், சில விஷயம் புரியல இல்லையா, வேறு ஒன்றும் இல்லைங்க. மனசை ஆன்மீக விஷயத்தில் நாட்டை செலுத்தும்போது உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இறைவன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்லலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ரொம்ப தெல்ல தெளிவாக யோசிச்சு ஒரு காரியத்தை பண்ணுறது அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பல பேருக்கு அது நன்மை தீமைன்னு பிரித்து பிரித்து பேசுவா. அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். நீங்கள் செஞ்ச காரியங்கள் நன்மையை தரும் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்படுங்க, வெற்றி கூடி வரக்கூடியதாக. வீட்டில் சீக்கிரம் சுப காரியங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் நிறைய விஷயங்களில் டேலண்டடாக இருப்பான். அதே மாதிரி பார்த்துட்டுனா ஆராய்ச்சி கல்வி படிக்கணும்னு வச்சுருக்கோம், டாக்டருக்கு படிக்கணும்னு வச்சுருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கும்பராசி என்பர்கள் சில கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணும்போது சில நேரம் பணம் வராத இருந்துருக்கும். அதை நினச்சி அப்பப்போ யோசிப்பேன். ஆனால் நிச்சயம் விடாமுயற்சி பண்ணால் நிச்சயம் உங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடும்
நரசிம்மர் வழிபாடு இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களே மீனராசி நேயர்களே பக்திமயமான தினம் எல்லா காரியத்தும் பதிலா அவனருளாலே வந்தால் வணங்கி இறைவனுடைய அனுகிரகம் தான் எல்லா காரியமும் வெற்றியாகுங்கிற ஒரு எண்ணம் உண்மைதாங்க அவருடைய அனுகிரகம் இருக்க 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 அடுத்து 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 நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில நபர்கள்லாம் பார்த்துட்டுலாம் உங்களுக்கு நல்ல சில காரியத்தெல்லாம் எடுத்து சொல்லி கொடுப்போம் அதெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உதவிகரமாக இருந்துட்டுருக்கும் புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பிட மாற்றம் நிச்சயம் வெற்றி தரும் வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு நண்பர்கள் மூலமாக ரெஃபரன்ஸ் கிடைக்கும் நம்ம உட்கார்ந்துருந்தால் எல்லா காரியம் நடக்காது செயல்பட்டால் எல்லா காரியமும் நடக்கும் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது அப்பப்போ வித்தியாசமான ஒப்பீனியன் நிறைய பேர் சொல்லுவாள் இருந்தாலும் உங்கள் கருத்து அதில் பலமாக இருந்துருக்கும் இந்த தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது விஜயதசமி சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்யத் பவதுமே சதக நவகிரக நாயகர்களில் அதாவது படிப்பு அறிவு யோசனை ஞாபக சக்தி இது அத்தனைக்கும் புதன் தான் காரணம்னு சொல்லுவாள் ஒரு ஜாதகத்தில் புதன் பலப்பட்டுருத்துனா நம்ம வந்து அந்த துறைகளில் நல்ல சிறப்பாக வழங்கும் ஒரு ஜாதகத்தில் பார்த்துட்டோம்னா புதன் வந்து ரொம்ப பலமாக இருக்க நான் அவர் படிக்கலை ஆனால் படிக்கலைனாலும் வேறொரு விஷயத்தில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வருவார் அந்த புதன் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் அதிகம் அந்த புதன் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கிறதுக்கு புதன் ஒரு ஜாதகத்தில் பலவீனமாக இருந்ததை கூட மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான சக்தி யார்கிட்ட இருக்குன்னு தெரியுங்களா அது சரஸ்வதி அம்பாள் தான் அப்போது இந்த நவராத்திரியில் வரக்கூடிய விசேஷகரமான துர்கா லக்ஷ்மி சரஸ்வதின்னு இந்த சரஸ்வதி அம்பாளை வேண்டி அதனுடைய முடிவு நாளாக பார்த்துட்டோம்னா விஜயதசமின்னு சொல்லுவாள் இந்த விஜயதசமி இன்னைக்கு நிறையா பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷகரமாக பாடசாலையில் சேர்த்துறது வேதம் படிக்கிறது குழந்தைக்கு பார்த்துட்டோம்னா நாமகரணம் அதாவது குரு கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அது ஒரு பெரிய அத்தியாயம்னே சொல்லுவாள் மாத்தா பிதா அடுத்த ஒரு நிலை அப்படிங்கிறது குரு இந்த குருவை வந்து பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் இது எவ்வளோ பெரிய தீக்ஷண்யமான விஷயம் பாருங்கள் அந்த குரு கிட்ட இந்த மந்திர உபதேசம் பெறக்கூடிய அற்புதமான நாள் இந்த மாதிரி இன்றைய தினத்தை நாம் ஒரு விஷயத்துக்காக இனிஷியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இனிஷியேட்னா ஆரம்பிக்கிறது அந்த ஆரம்பித்து வைக்கக்கூடிய நாள் பூஜை புனஸ்காரங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆரம்ப நாள்னு சொல்லுவாங்க இதுதான் விஜயதசமி இந்த ஆரம்ப நாள் ரொம்ப விசேஷகரமான நாள் தசமியும் ஏகாதசியும் சேர்ந்து வருது அது இன்றைய தினத்தில் நீங்கள் எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறால் ரொம்ப சிரத்தையாக நல்ல பலன்களாக முடியும் நெல் அந்த நெல்லில் கை கொண்டு அரியனுடைய நாமத்தை எழுதி ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை எழுதி இஷ்ட தெய்வத்துடைய நாமத்தை எழுதி இந்த குழந்தைக்கு படிப்பை எழுதி கொடுக்கக்கூடிய அற்புதமான இதை குரு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ விசேஷம் ஏன்னா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா எல்லாமே குருவாக அமைகிற இந்த குரு நமக்கு ஒரு காரியத்தை ஆரம்பித்து வச்சுட்டோன்னா குரு தொட்டு காத்தாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாள் இந்த குரு வந்து ஒரு காரியத்தை எடுத்து ஆரம்பித்து வச்சுட்டாருன்னா அந்த வித்தையில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாகிடுவோம் அதாவது இந்த உலகத்தில் வித்தையை கற்றுக்கொள்ளாதவா வித்தையை புரிந்து கொள்ளாதவாளுக்கு நம்ம என்ன விஷயத்தை நீங்கள் பண்ணினாலும் அதுக்கு வந்து உயிர்த்தன்மை இருக்காதுன்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து பலத்தன்மை இருக்காது வித்தைங்கிறது என்ன நீங்கள் செய்யக்கூடிய தொழில் ஒரு வித்தை நீங்கள் படிக்கிற படிப்பு ஒரு வித்தை உங்களுடைய பேச்சு ஒரு வித்தை செயல் ஒரு வித்தை சிந்தனை ஒரு வித்தை இது அத்தனைக்கும் அதிபதி யாருன்னா சரஸ்வதி அம்பாள் ஆக இன்றைக்கி குழந்தைகளை நீங்கள் சரஸ்வதி அம்பாளுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனையை பிடிச்சி வெண் தாமரையில் அர்ச்சனை பண்ணுங்கள் தேனை நைவேத்தியம் பண்ணுங்கள் பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுங்கள் அப்படி நைவேத்தியம் பண்ணி குங்குமத்தினால் அர்ச்சனை அந்த குங்குமத்தை நெற்றியில் எட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு இன்றைய தினத்தில் உட்காந்து போய் அதே மாதிரி சின்ன குழந்தை சார் படிப்பு இன்றைக்கி தான் ஆரம்பிக்கும் தாராளமாக ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அவ்வளோ பெரிய வேத ஆகமங்களில் பார்த்துட்டோம்னா சரஸ்வதி அப்படின்னு போட்டுட்டு அழகாக என்னென்னா ஆரம்பித்து வைத்தல் துவக்கி வைத்தல்னு அர்த்தமா ஒரு வீணை இருக்குது அந்த வீணையை மீட்டினோன்னு தான் சப்தம் வருது மீட்டாத சப்தம் வராது இல்லையா ஒரு மூங்கில் இருக்குது காற்றடித்தவுடனே சப்தம் வருது காற்று இல்லாமல் சப்தம் வராது எந்த ஒரு விஷயத்துக்குமே
ஒரு காரண காரியத்துவம் இருக்கணும், அதாவது ஆரம்பம் அப்படிங்கிறது இருக்கணும். அப்பேற்பட்ட அற்புதமான தினம் இந்த விஜயதசமி. இந்த ஆரம்ப நாள் வாழ்க்கையில் பெரும் வெற்றி ஆகக்கூடிய நாள். தொழில் ஆரம்பிக்கிறதுனாலும் சரி, நான் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுடைய மேப்பை வரைங்க, உட்காந்து போட்டு வைங்க, சுவாமிகிட்ட வச்சு வழிபடுங்க, நிச்சயம் அந்த வீடு கட்டிடுவேன். எனக்கு கனவு இருக்குது சார், காசு இல்லை, கனவு நிறையா இருக்குது, பெரிய கம்பெனியாக வரணும். எனக்கு தெரிஞ்ச நபர் அப்படி ஒருத்தர் சார், ப்ளூ கலரில் கம்பெனி இருக்குது சார், ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் தீம் இருக்குது, நான் தான் அதுக்கு போய் பூஜை பண்ணி வச்சேன், அப்படியே வளர்ச்சியாச்சு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே இன்றைக்கி செயலில் கொண்டு வாங்க, சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணுங்கள், நிச்சயம் வெற்றி ஆகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இது அனுபவபூர்வமாக நான் சொல்லக்கூடிய விஷயம். ஆக இன்றைய தினம் விஜயதசமி வெறும் விஜயதசமியாக இல்லாமல் ஆரம்ப நாளாக இன்றைய தினத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. தோல்வியை மட்டும் பேசிகிட்டு இருக்காதிங்க, வெற்றி எத்தனையோ நீங்கள் கண்டிருக்கீங்க, வெற்றியை நீங்கள் நிச்சயம் அனுபவிக்க போகிறீங்க, என் லைஃப் இப்படியே முடிஞ்சிருமாங்கிற எண்ணங்கள் கிடையாது. வெற்றி என்பது உண்டு, இந்த உலகத்தில் நம்ம சாதிக்கலைன்னா வேறு யார் சாதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்கள் கொண்டு வாங்க. இறைவன் கூடவே நின்று துணை இருப்பான். என்றைக்குமே நன்னா படிக்கிற குழந்தைகளை டீச்சருக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நல்லா ஆராதனை பண்ணால், நல்லா எல்லா காரியமும் பண்ணால் இறைவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான விஷயங்களோட மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஸ்வரி. வேல் வேல் முருக வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோக நன்றி.